ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி வகுத்து மலை அடிவாரத்துலேருந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணோம். ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பிரமாதமாக வந்து அந்த மலைக்கு அந்த பக்கமும் ரோடு போட்டிருக்காங்க. அடுத்த பிளான் என்னென்னா, இந்த மலையோட மறுபக்கம் போகணும். ஸோ அந்த மறுபக்கம் போகிறதுக்கு, இந்த மலை மேலே வழியாக போகிறதுக்கு பாதை இல்லை, டோட்டலாக பார்த்துட்டோம் அது. ஸோ நடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நடந்தே இந்த மலையை க்ராஸ் பண்ணிட்டாலும் பழையபடி பைக்கை எடுத்துகிட்டு அந்த மறுபக்கம் வரணும். ஸோ அதுக்கு பாதை தெரியணும் ஃபஸ்ட்டு. இந்த மறுபக்கம் ரோடு அமைச்சிருக்காங்களே, ஸோ அதுக்கு வந்து எந்த பாதை அந்த ரோடுக்கு லீடு பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணணும். பெரியார் கால்வாய்க்கு பக்கத்தில் உள்ள செம்புக்குடிப்பட்டி கிராமத்தில் போய் விசாரித்தோம் அந்த பாதைக்கு போகிறதுக்கு வழின்னு. ஸோ அவங்க வழிகாட்டுதல்படி அந்த ரோடை பிடிச்சி அந்த மறு எண்டுக்கு வந்துட்டோம் பைக்கில். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு பைக்கை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விடுறதுக்கு ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படி சுற்றி வர மாதிரி தான் இருக்குது, வேறு எந்த ஆக்சஸுமே இல்லை. பழையபடி எங்களுக்கு அந்த மலை மேலே நடந்து வரணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆசை. ஸோ என்ன பண்ணிட்டோம், பைக்கை வந்து அந்த மறு எண்டு கொண்டுட்டோம். கொண்டுட்டு ஸோ அந்த மலையும் நடந்தே க்ராஸ் பண்ணிட்டோம். இந்த வகுத்து மலை க்ராஸ் பண்ணுறதுக்கு, அதை நடந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 7 மினிட்ஸ் கூட எடுத்துருக்காது. ஒட்டடி பாதை மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஏறி மறுபக்கம் க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சின்ன மலை தான், அதை வந்து லெவல் பண்ணியிருந்துருக்கலாம், லெவல் பண்ணி ரோடு போட்டுருக்கலாம். ஏன் போடாமல் வச்சுருக்காங்கன்னா, ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு அந்த ஈக்கோ பிரிட்ஜ் வர்றதுக்காக வேணால் நிப்பாட்டி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவ்வளோ வேலை பண்ணவங்களுக்கு இது பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுத்து மலை வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஏரியாவில் ஒரு பகுதியை வந்து அக்வயர் பண்ணுறாங்க இப்போ நேஷ்னல் ஹைவேஸு. ஸோ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை கை வைக்காமல் இன்னும் சவுத் போயிருந்துருக்கலாம். சவுத் போயிருந்தால் என்ன பிரச்சனைனா, வந்துட்டு பெரியார் கால்வாய் இருக்குது. அந்த பெரியார் கால்வாயை சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இரிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு அந்த பெரியார் கால்வாய் ஏரியாவை டச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து கையகப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து அந்த வகுத்து மலையில் க்ராஸ் பண்ண வீடியோ போடுறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வகுத்து மலையோட அதர் சைட்லேருந்து புதுப்பட்டின்னு ஒரு இடம், அதாவது அலங்காநல்லூரில் புதுப்பட்டின்னு ஒரு இடம். ஸோ அந்த ஸ்ட்ரெச் வந்து நம்ம டோட்டலாக வந்து ப்ரீவியஸ் ரெண்டு பார்ட்டையும் நம்ம கவர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம புதுசாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம என்னென்னா வலசைக்கு போயிட்டோம் நேராக. ஸோ இந்த ஸ்ட்ரெச் கவர் பண்ணாமல் இருந்தது. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணி போடுறோம்.